தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஷாக் அறிவிப்பு அகவிலைப்படி தற்போது இல்லை தமிழக அரசு ஊழியர்களுக்கு தற்போது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அகவிலைப்படி நிலுவைத் தொகை தமிழக அரசின் ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி முதல் ஜூன் வரையிலான மாதங்களுக்கான அகவிலைப்படி தவணையானது கடந்த வாரம் அதிகாரப்பூர்வமாக நான்கு சதவீதம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இதனால் அரசு ஊழியர்கள் இறுதியாக பெற்று வந்த நாற்பத்தாறு சதவீத அகவிலைப்படியுடன் நான்கு சதவீதம் கூடுதலாக உயர்த்தப்பட்டு மொத்தம் ஐம்பது சதவீத அகவிலைப்படி அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் தற்போது சென்னை கருவூலக கணக்கு துறை ஆணைகளின் கடிதம் செய்தி குறிப்பாக வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அரசு ஊழியர்களுக்கான ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் ஆகிய மூன்று மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையானது ஏப்ரல் மாதம் இரண்டாவது வாரத்தில் தான் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அமைப்பு அறிவிப்பில் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் தான் ஐம்பது சதவீத அகவிலைப்படி வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மார்ச் மாத ஊதியத்தில் உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி கிடைக்காது என்றும் பிப்ரவரி மாதம் பெற்ற அதே தொகை தான் மார்ச் மாத ஊதியம் ஆகவும் ஊழியர்கள் பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ஏப்ரல் மாத ஊதியத்துடன் நான்கு சதவீத அகவிலைப்படி சேர்த்து வழங்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது